இப்போ நான் அந்த கண் என்று சொன்னேன் உங்களுக்கு, கருமையாக இருப்பதனால அதுக்கு கண்ணுன்னு பேர். இந்த கண் என்பது பெயர் சொல், நவுன். கண்ணுன்னா நவுன் அது. இப்போ அந்த கண் ஒரு வேலை செய்யுது, ஒரு வினையை ஆற்றுது. அது என்ன எப்படி வருது? அந்த கண் வந்து பார்க்குது, அதனுடைய செயல் வந்து பார்வை பார்க்குது. இப்போ இந்த கண் என்ற சொல் பெயர் சொல் வினை சொல்லாக மாறும்போது கான் என்று வருது. கண் என்பது கான், கான் என்பது பார் அப்படின்னு பொருள். நம்ம பல இடங்களை பார்க்குறோம், பல பொருள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா கூட நமக்கு ஒரு பொருள் மேலதான் கவனம் போகும், எல்லாத்தையும் பார்க்கறது இல்லை. வெளியில பார்க்கும்போது ஒரு பொருள் மேல நமக்கு கவனம் போகுது. அந்த ஒரு பொருளை நாம் பார்க்கின்ற அந்த செயல் தான் காண்மம் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. கண், கான், காண்மம். காண்மம் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்று பொருள். காண்மம்னா விருப்பம். அந்த விருப்பம் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு பொருளை நம்ம பார்க்கிறோம், இல்லைன்னா நம்ம அதை பார்க்க போறதில்லை. இந்த காண்மம் என்ற சொல்லை சேர்த்து படிச்சிங்கன்னா காமம்னு வரும். இந்த காண்மம் என்ற சொல்லை சேர்த்து படிச்சிங்கன்னா காமம்னு வரும். தமிழில் காமம் என்பதற்கு விருப்பம் என்று பொருள். அதுக்கு வடமொழி வேற சொல்லு பொருளை சொல்றாங்க. காமம் என்பது காமா என்றவர்கள் தெரிந்து கொண்டு அதுக்கு வேற பொருள் சொல்றாங்க. தமிழில் காமம் என்பதற்கு விருப்பம் என்று தான் பொருள். இந்த திருவிளையாடல் படத்தில் கூட பார்த்துருக்கலாம், சிவன் பெருமிக்கு ஒரு பாடல் எழுதி கொடுப்பார். அந்த பாடல் பாண்டியன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பரிசு வாங்கிக்கன்னு சொல்லி ஒரு பாடல் நீங்கள் படத்தில் கூட பார்த்துருக்கலாம். அந்த பாடலுடைய தொடக்கமே கொங்குதேர் வாழ்க்கை அம்சரி தொம்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு அந்த பாடல் வரும். அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த தும்பி இருக்கு பாருங்க, நம்ம தட்டான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, பூச்சி வண்டு. அந்த வண்டை பார்த்து சொல்றாங்க, கொங்கு தேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி, நீ வந்து இந்த தும்பிய நீ எல்லா மலர்களையும் போய் பார்த்து ஆராய்ந்து அதனுடைய மனத்தை எல்லாம் நுகர்ந்து பார்த்த, பெண்ணினுடைய கூந்தலை வந்து நுகர்ந்து பார்த்தியா, அது என்ன மனம் இருக்கு? அது இயற்கையிலே அதுக்கு மனம் இருக்குதா இல்லையா? இத வந்து நீ எனக்கிட்ட சொல்லு. நீ வந்து இந்த ஊரு வண்டு, நீ மதுரையில பிறந்த வண்டு, மதுரையில பிறந்த தும்பி, நீ இந்த மதுரை பெண்களுக்கெல்லாம் வந்து இயற்கையிலேயே மனம் இருக்குன்னு ஓ ஊருங்கிறதுனால சொல்லாத. அதான் காமம் செப்பாது கண்டது மொழிமோ, நீ விரும்பியதை சொல்லாம பார்த்ததை சொல்லுங்கிறார் அவர். அதுதான் அந்த காமம் என்று சொல். அது பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையா, இது என்ன, இதெல்லாம் ஒரு கேள்வியா இது? இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கியங்கள் பாடிக்கிட்டு இருக்கு, இது என்ன நம்ம ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப காலம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்திருக்கிற ஆய்வுகள் பெண்ணினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்குங்கிறாங்க. இப்ப வர்ற ஆய்வுகள் அதை சொல்லுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆள் பாடி வச்சிருக்கான். இப்ப அதை ஒத்துக்கிட்டாங்க, பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கு, ஆனா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது மாறுபடும் என்ற அளவில் அதை ஒத்துக்கிறாங்க. இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த கண் என்ற சொல் கான் என்று நீண்டு காண்மம் என்றாகி காமம் என்று இப்படிதான் வந்து ஒரு சொல் வளர்ச்சி அடையுது. தமிழில் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சொற்களை நாம சொல்லலாம். இப்போ நில் அப்படின்னு சொன்னா அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில். அதே மாதிரி இப்ப கல், கல் அப்படின்னா என்ன, அது அங்கேயே கிடக்கும். இந்த கல்லுக்கு ஒரு கால் முளைச்சுதுன்னா என்ன ஆகும்? கல்லுக்கு ஒரு கால் முளைக்குதுன்னு வச்சுங்க, அப்ப நடக்கும். கல்லுக்கு ஒரு கால் வருவதாக வைத்துக் கொண்டால் அது என்ன பண்ணும், அது நடக்கிற வேலையை செய்யும். இப்ப இந்த கல் என்று நீங்க எழுதுறீங்கல்ல, அந்த காவுக்கும் பக்கத்துல ஒரு கால் போடுங்க,
நான் சொல்றது காலம்னா இந்த காலம் இல்ல எழுத்து. இந்த கல் என்பது அசையாதது, அதுக்கு பக்கத்துல ஒரு கால் வாங்கினீங்கன்னா அது அசையும் நடக்கும், அதுதான் கால். இப்ப நில் என்ன அப்படியே நிக்கிறது அசையாதது. இப்ப நீல் என்று சொன்னீங்கன்னா அதனுடைய நெடில் சொன்னீங்கன்னா அது அசையும். இந்த நீல் என்ற சொல்லுதாங்க தமிழ்ல முதல்ல தண்ணியை குறிச்ச சொல்லு. அந்த நீல் என்பதுதான் பிறகு நீரா மாறுது. இந்த நீல் என்ற பழந்தமிழ் சொல்லுதான் இன்னைக்கு எகிப்துல ஓடுற ஆறு. எகிப்துல ஓடுற ஆறு அதை அவன் நைல்னு சொல்றான், நீல்னு சொல்லணும். அத ஒரு தமிழ் பேரு எகிப்துல ஓடுற ஆறுக்கு இருக்குதுன்னு சொன்னா அங்க வாழ்ந்தவன் தமிழ, அந்த ஆற்றுக்கு பேரழித்தவன் தமிழ. இத மாதிரி ஆயிரக்கணக்கான சான்றுகள் நம்ம கிட்ட இருக்கு. ஆகையினால தமிழர்களுக்கு நல்ல வரலாறு, பழமையான வரலாறு இருக்கு என்பதை நீங்கெல்லாம் முதல்ல நம்பணும். யாராவது சொல்ற செய்திகள் எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தமிழருக்கு வரலாறு இல்லை என்று சொல்லுகிறவர்கள்லாம் எந்த சான்றுகளையும் கொடுக்கறது இல்லை, சும்மா மொட்டையே சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்றதை வச்சு நீங்க ஏத்துக்கணுங்கிற தேவையில்லை. இன்னும் நிறைய நூல்களை படிச்சு பாருங்க. தமிழருடைய வரலாறு தொடர்பா என்னென்ன நூல்கள் இருக்கு அவ்வளவு படிங்க. இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்க. இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு தமிழனுடைய வரலாற்றை நீங்க கொண்டுகிட்டு போகணும். நீங்க எப்படியோ வளர்ந்துட்டீங்க, அதனால உங்களை பற்றி எனக்கு இன்னும் கவலை இல்லை. உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தமிழை கொண்டுகிட்டு போயிடணும். நீங்க தமிழ் வந்து அந்த எழுத்துக்களையே அவங்க என்ன சொன்னாங்க, உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு சொன்னாங்க. உயிரெழுத்து மெய்யெழுத்து. நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வவல்ஸ்னு ஒரே வழியில முடிச்சுட்டு போடுவாங்க. இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்துங்கிற உட்பொருளை பாருங்க. மெய் என்ன உடல், மெய் என்பது உடல். இந்த உடல் எப்ப இயங்கும்னா உயிர் இருந்தா தான் இயங்கும். இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடல் இயங்காது. உயிர் பிரிஞ்சு போயிட்டதுன்னா அது பணம் தான் அது. அதனால நம்ம உயிரையும் உடலையும், மனிதனுடைய உயிரையும் உடலையுமே ஒரு மொழிக்கு உருவகமாக வைத்தவர்கள் தமிழர்கள். உயிரெழுத்து மெய்யெழுத்து. இந்த உயிரெழுத்து மெய்யோட இணையும் போதுதான் அங்க உயிர்மை எழுத்து உண்டாவது, அந்த உயிர்மை எழுத்து ஒரு சொல்லாவது. இப்படி ஒரு நல்ல உருவகத்தை இந்த மொழிக்கு தந்தவர்கள் தமிழர்கள். உயிர் 12, மெய் 18, ஆக கூட்டிங்கன்னா 30. ஆயுதம்னு ஒரு எழுத்து இருக்கு, அது ஆயுதம்னு போடக்கூடாது, யூ போடக்கூடாது, ஆ ஈ போடணும். ஆயுதம்னு ஒரு எழுத்து 31. இது இல்லாம ஒலியால மட்டும் சொல்லப்படுகின்ற ரெண்டு ஒலிகள் தமிழில் இருக்கு, அது கொற்றியல் உரம், கொற்றியல் இகரம். அதுக்கு வந்து வரி வடிவம் இல்லை. ஆக தமிழினுடைய ஒலி மொத்தம் 33 ஒலிகள். 31 எழுத்துகள், 33 ஒலிகள். இந்த 33 ஒலிகள் தான் தமிழை வந்து இன்றைக்கு தூக்கி நிறுத்தியிருக்கு, அந்த தமிழ் என்ற மொழியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது.